வணக்கம் நண்பர்களே, சாலை அருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சரக்குன்றை பற்றி பார்க்க போகிறோம். சரக்குன்றைங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். மே மாதம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மஞ்சள் கலரில் இந்த மாதிரி காய் தொங்கும். மஞ்சள் கலரில் ஃப்ளவர், ஃபுல் மரமும் ஃப்ளவராக தொங்கும். அதோடைய தன்மையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சரக்குன்றையில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மரத்தை பற்றி பேசிடலாம். இந்த மரம் நல்ல வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் எவ்வளோ வறட்சினாலும் வந்துடும். மே மாதம் பார்த்திங்கன்னா எல்லா இலையும் கொட்டிட்டு ஃபுல்லாக மஞ்சள் கலரில் ஃப்ளவர் மட்டும் இருக்கும். இது வீட்டுக்கு முன்னாடி ஹவுஸ் ஃப்ரண்ட் சைடு வைக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஒரு வெரைட்டி. எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து ஸ்ட்ராங்கான உட் வந்து வீட்டு முன்னாடி வைக்கக்கூடிய மரம் வகைகளில் இதுவும் ஒன்று. இது இதில் நம்ம ஜூஸ் மேக் பண்ணலாம். எப்படி மேக் பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸை எடுத்துக்கணும். சின்ன பீஸை எடுத்துக்கிட்டு சின்னதாக கல் வச்சு ஒரு சின்னதாக நசுக்கணும்னா தோல் தனியாக இது தனியாக வந்துடும். இந்த உள்ள இன்சைடு இருக்கக்கூடிய இந்த புளி, இதுக்கு பேர் இது புளி குடும்பத்தை சார்ந்தது. இங்கே பாருங்கள், இன்சைடு தோலை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்சைடு இருக்கக்கூடிய இதை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணோம்னே கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆகும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது ஃப்ரெஷ்ஷு, ஸோ ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். இது இது கூட நம்ம லெமனையும் இப்போ கலக்க போகிறோம். லெமன் கலந்தோம்னா கொஞ்சம் ஃப்ளேவரு, இந்த ஸ்மெல்லு பிடிக்காதவங்க கொஞ்சம் லெமன் கொஞ்சம் டாமினேட் பண்ணி அந்த ஃப்ளேவர் கரெக்டாக செட் ஆகும். இப்போது இது கூட நம்ம லெமன் கலந்துட்டு வடிகட்டிட்டு தேவைன்னா கொஞ்சம் சுகர் போட்டு நம்ம ட்ரிங்க் பண்ணலாம். தேவையில்லைன்னா இப்படியே கூட ட்ரிங்க் பண்ணலாம். இதுலேயே ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும். இந்த புளியை டைரெக்டாக கூட நம்ம ஈட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அது விருப்பமுள்ளவங்க அப்படியும் ஈட் பண்ணலாம். இது நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, உடம்புக்கு பாடி கூலிங். ஸோ இதை ரெகுலராக நம்ம ஈட் பண்ணோம்னா வெயில் காலத்தில், வெயில் காலத்தில் ஃப்ரூட் வரும். அப்போ ஹாட் சீசனில் ஃப்ரூட் கம்னா, ஹாட் சீசனில் நம்ம ஈட் பண்ணால் ஹாட் சீசன் நம்ம பாடிக்கு கூலிங் தேவை. அந்த கூலிங் தரக்கூடியது இந்த ஃப்ரூட்டு. இதில் லெமன் கொஞ்சம், லெமனும் ஜாங்கிரியும் ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டும் என்னென்னா அந்த ஃப்ளேவரை கரெக்டாக எடுத்து கொடுக்கறதுக்காக. விருப்பமில்லாதவங்க டைரெக்டாக கூட ஈட் பண்ணலாம், ஜாங்கிரி போடாமல் லெமன் போடாமல். ஆனால் லெமன் ஜாங்கிரி ஒரு நல்ல ஃப்ளேவர், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். நம்ம ரெண்டு லெமன் ஆட் பண்ணுறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 5 கிளாஸ்க்கு மோர் தென் இருக்கும். அதனால் ஒரு 2-3 லெமனை நம்ம ஆட் பண்ணுறோம். ஜாங்கிரியும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். பொதுவாக இது ஸ்வீட் டேஸ்ட் ஆல்ரெடி இருக்கும். இது தான் நம்மளுடைய புளி டமரி. இது நெக்ஸ்ட் வடிகட்டிட்டு டைரெக்டாக குடிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஜாங்கிரியும் லெமனும் ஆட் பண்ணிட்டோம். வடிகட்டிட்டு இப்போ குடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. உடம்பு குளிர்ச்சி தரக்கூடிய நம்ம ஊரோட ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் ரெடி. அனைவரும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேஸ்ட் எப்படி இருக்கேன்? வெரி அமேசிங் ஃப்ளேவர். ரியலி நைஸ். ஓகே. Yeah. Super. Next time try panunga. Oh, definitely. Summer, I think this will be our juice. Hot season. Yeah. Okay. Bye.